வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். இஸ் இட் ஆன் ஜான் 8th or 9th என்று கேட்டார் ராபின்சன். அமெரிக்க பேராசிரியர் ராபின்சனுக்கு குட் பை சொன்ன மகாபெரியவா. கனவுல வந்து குட் பை சொல்றார் சித்தியாரத்துக்கு முன்னாடி. அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமெரிக்க பேராசிரியர் ராபின்சன் கிரேக்க வேதாந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர். சென்னை வந்த அவரிடம் மகாபெரியவாளின் அத்தியந்த பக்தர் ஒருவர் இந்தியாவை விட்டு போகும் முன் மகாபெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ராபின்சனோ சிரித்து கொண்டே அன்றுதான் தான் காஞ்சிபுரம் சென்று வந்ததாக கூறி அந்த இனிய அனுபவத்தை சொன்னார். நாங்கள் காஞ்சிபுரம் சென்றதும் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து ஊரை சுற்றி பார்க்க போனோம். சங்கரமடம் பற்றியோ மகாபெரியவாளை பற்றியோ எதுவுமே தெரியாது. நாங்கள் எதேச்சையாக சங்கரமடம் வாசலுக்கு வந்துவிட்டு அது ஏதோ கோவில் என்று நினைத்து உள்ளே நுழைந்தோம். அங்கே உள்ளே ஒரு கயிற்றுக்கட்டில் போல் இருந்தது. அதில் அதிக வயசான ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். சுற்றி ஒரே கூட்டம். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்போது எங்களை நோக்கி ஒரு பையன் ஓடி வந்தான். நீங்கள் அமெரிக்காலேந்து வந்திருக்கேளா என்று கேட்டான். எங்களுக்கு ஒரே வியப்பு, ஆமாம் என்றும். யாருக்குமே எங்களை தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதைவிட அவன் கேட்ட அடுத்த கேள்வி ஆச்சரியத்தில் என் மூச்சையே நிறுத்திவிட்டது. உங்களில் யார் பேராசிரியர் ராபின்சன்? அவரை மட்டும் உள்ளே மகாபெரியவா அழைச்சிட்டு வர சொன்னார் என்றான். எனவே நான் மட்டும் ஏதோ கனவு உலகில் நடப்பது போல் அவன் பின்னால் சென்றேன். கயிற்றுக்கட்டிலில் உட்கார்ந்திருந்த மகாபெரியவாளை பார்த்தேன். அருகில் அமரச் சொன்னார். அவ்வளவுதான். காலம் இடம் எதுவுமே எனக்கு நினைவில் இல்லை. ராபின்சன்னால் அதற்கு மேல் பேச முடியாமல் ஆனந்த கண்ணீர் வடித்தார். பிறகு 1994 ஏப்ரல் மாதம் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு வந்தார். முன்பு சந்தித்த பெரியவாளுடைய பக்தருக்கு போன் செய்து காஞ்சியில் மகாபெரியவா சௌக்கியமா இருக்கிறாரா என்றார். இவரோ சுவாமிகள் சித்தியடைந்து விட்டார் என்று பதில் கூறினார். இஸ் இட் ஆன் ஜான் 8th or 9th என்று கேட்டார் ராபின்சன். அது எப்படி அவ்வளவு சரியாக கேட்கிறீர்கள்? 8ஆம் தேதிதான் என்றார் அந்த பக்தர். இதுவும் மகாபெரியவாளுடைய அருள்தான். ஏனென்றால் 8ஆம் தேதி எனக்கு மகாபெரியவா தரிசனம் கொடுத்து குட் பை என்று 3 தடவை சொல்லி கையை அசைத்து விட்டு மறைந்தார் கனவில். இந்த செய்தியை அமெரிக்காவில் எங்கள் ஊரில் யாரிடமாவது நான் சொன்னால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் இதை யாரிடமும் கேட்கவும் முடியவில்லை என்று நாத்தழுத்தழுக்க கூறினார் ராபின்சன். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.